வணக்கம் இன்னைக்கு சோஷியல் மீடியால என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமா ஷேர் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்றத நாம பாத்துக்கலாம் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா கொடநாடு எஸ்டேட்ல நடந்த காவலாளி கொலை மற்றும் கொள்ளை விவகாரம் ரொம்ப பரபரப்பு கிளப்புச்சு அதுல கைது செய்யப்பட்ட ஜெயலலிதாவோட முன்னாள் ஓட்டுநர் கனகராஜ் விபத்துல உயிரிழந்தாரு மற்றொரு முக்கிய குற்றவாளியான சயான் கேரளாவில் தன்னோட குடும்பத்தோட கார்ல போகும்போது விபத்துக்கு உள்ளானதுல அவரோட மனைவி விஷ்ணு பிரியா மகள் நீத்தும் உயிரிழந்தாங்க ஆனா சயான் உயிர் பிழைச்சாரு இவங்களை தவிர்த்து கொடநாடு எஸ்டேட்டோட சிசிடிவி பராமரிப்பாளராக இருந்த தினேஷ்குமார் தற்கொலை செஞ்சு கொண்டாரு அடுத்தடுத்து நடந்த இந்த மர்ம மரணங்களோட பின்னணில யார் இருக்கா அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்வியா இருந்துச்சு இந்த நிலையில பல காலமா வாய் திறக்க மறுத்துட்டு வந்த சயான் இப்போ தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவில் கிட்ட அழிச்சிருக்கிற வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த சம்பவங்களோட பின்னணியில தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா கூறியிருக்காரு இது தொடர்பாக முதலமைச்சர் பேசும்போது கொடநாடு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு துணை முதலமைச்சர் இது தொடர்பா சொல்லும்போது போது கொடநாடு கொள்ளை விவகாரம் தொடர்பாக ஆதாரம் இருந்தால் அதை காவல்துறையினர் கிட்ட வழங்கலாம்னு சொல்லியிருக்காரு அரசியல் ரீதியா எங்களை எதிர்கொள்ள முடியாம எதிர்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்புறாங்கன்னு சொல்லியிருக்காரு மேத்யூ சாமுவேலோட ஃபேஸ்புக் பதிவு ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெல்லி மற்றும் சென்னையில் இருக்கும் என்னோட நண்பர்கள் சிலர் தமிழ்நாடு போலீஸ் என்னை கைது செய்ய டெல்லி வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க என்னோட வீட்டை அவங்க தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி கே வி சையன் வளையர் மனோஜ் ஆகியோரை கைது செய்யவும் திட்டமிட்டிருக்காங்க எனக்கு எதிராக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு இந்தியாவில முதல் முறையா இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய இந்த பதிவு முகநூல் அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு இது தொடர்ப சோசியல் மீடியால ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ட்ரெண்ட் செய்யப்பட்டு இந்த டேக்ல சோஷியல் மீடியா பயன்பாட்டாளர்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நாம பார்க்க போறோம் பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவில் தமிழக முதல்வர் மீது குற்றச்சாட்டு வச்ச ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று சோஷியல் மீடியால அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு Uh, 10 uh, minutes back myself sayan and uh, manoj jibin and shivani we are talking each other so after that i left from sector 9 Dwaraga, one private vehicle the sticker uh, put it over police they taken away saiyan and manoj it is not taken away they forcefully put him and kidnapped it is actually the it is i think i strongly believe it is the hand of palaniswami how can they kidnap how can they take it out we have to question this it is very very serious issue ஒருத்தர் இது தொடர்பாக ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு நீ அப்பல்லோ காரன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறப்பவே தெரியும்டா சிசிடிவி எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமாரோட சூரிய வம்சம் காமெடி எடுத்து கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு இந்த விஷயத்துல மீடியாவை நோக்கி ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு டேய் கொடநாட்டுல ஏதோ சம்பவமா விசாரிச்சு எழுதுங்கடா ஏது கொடமிளகா பஜ்ஜுங்களா குளிருக்கு நல்லா இருக்கும்களே அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காரு

குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பதற்கு எல்லா பூர்வாங்கமான ஆதாரங்களும் இருப்பதாக ஒருவரால் உறுதி செய்ய இயலும் இப்போ எந்த காலகட்டத்தில் என்னென்ன செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதாவது சம்பவங்களினுடைய கோர்வை எங்கே கொண்டு போய் விடுதுன்னு உங்களுடைய பார்வையே விடுறேன் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா காலமானார் அதிலிருந்து அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அடுத்த இரண்டு மாதத்தில் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சசிகலா அம்மையார் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிறார் நான்காண்டு காலம் சிறை தண்டனை சிறைக்கு போகிறார் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சசிகலாவினுடைய காலை தொட்டு வணங்கி தவழ்ந்து அவருடைய காலை தொட்டு வணங்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்று கொள்கிறார் அதுக்கடுத்து ரெண்டு மாசத்தில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடநாடு பங்களாவில் இருந்த அந்த காவலாளி ஓம் பகதூர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் அதுக்கு பிறகு நாளே நாள் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இரவு எட்டு பதினஞ்சுக்கு அங்கே வேலை பார்த்த டிரைவராக வேலை பார்த்த கனகராஜ் ஒரு விபத்தில் மரணம் அடைகிறார் அதே அடுத்த நாள் இருபத்தி மணி நேரத்தில் இது வந்து தமிழ்நாட்டில் கனகராஜ் இறக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாலை ஐந்து மணிக்கு கேரளாவில் சயன் என்பவர் குடும்பத்தோடு கார் விபத்தில் தன்னுடைய மனைவியை தன்னுடைய குழந்தைகளை பழி கொடுத்து இவன் மட்டும் தப்பிக்கிறார் இது இருபத்தொம்போது நாலு அப்புறம் ரெண்டு மாதம் போகுது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு தினேஷ்குமார் அங்கே இருந்த கேமராவுக்கு பங்களாவில் இருந்த கேமராவுக்கு இன்சார்ஜ் சிசிடிவி கேமராவுக்கு இன்சார்ஜ் அவர் மர்மமான முறையில் தற்கொலை செய்யப்பட்டதாக அறிவிக்கிறார் தூக்கு போட்டுக்கொண்டு ஒருத்தர் இது தொடர்பாக ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு தெய்வமே கூட்டணிக்கு ஒத்துக்கிறேன் இந்த கொடநாடு கொலகேஸ்ல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படினு சொல்லிட்டு மோடி மோடிவஸ் டிஎன்சிஎம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி போட்டுருக்காரு अदर மீடியா எல்லாத்தையும் டாக் பண்ணி ஒருத்தர் மீம்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு கொடநாட்டுல கொலையாம்டா ஊடகங்களோட ரியாக்ஷன் என்னது வடநாட்டுல மலையா அப்படினு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காரு யாரை தேடுற இல்ல எதுக்கு மைக் முன்னாடி வர தமிழிசை அக்காவை தான் இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த கொடநாட்டை பத்தி வாயே தரக்கலையே அப்படினு சொல்லிட்டு ஒருத்தர் ட்விட்டர் தமிழிசைக்காக கேள்வி எழுப்பிலாம் போட்டுட்டு இருக்காங்க ஸ்டில் நவ ஈபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு எப்படியோ உண்மை தெரிஞ்சு போச்சு இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு உங்க மேல கொலை குற்ற சாட்டு வைக்கிறாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் கிட்ட கேட்கிற மாதிரி ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு ரஜினிகாந்தோட பேட்ட டைலாக் எடுத்து கிரியேட் பண்ணிருக்காரு அந்த ஆவண படத்தை எடுத்தவங்களை கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு ஆனா இந்த அஜித் ரஜினி சண்டையில நம்மள மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு தோழர் ஃபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காரு சமீபத்துல வெளியான விஸ்வாசம் பேட்ட படத்தில இந்த டாகை எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு சோஷியல் மீடியா முழுமையும் இந்த விஷயம் அதிகமா பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி